ஆமாம், இது கொஞ்சம் பெரிய பின்னடைவு தான். எப்படின்னா, பாரதிய ஜனதாவின் குரல் என்ன, காங்கிரஸின் குரல் என்ன, ஐயா சுப்பிரமணியசாமி போன்றவர்களினுடைய குரல் நிலைப்பாடு என்ன, அதையே தான் இப்போ திமுக எடுத்துருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஐயா கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இதே சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டு முறை வந்து நல்லியை விடுதலை செய்யலாம், அந்த விடுதலை முடிவு வந்து மாநில அரசின் கையிலே இருக்குதுன்னு சொன்னது. ஆனால் மாநில அரசு அப்பவும் இந்த எதிர்நிலைப்பாடு தான் பண்ணுச்சு. நளினியை ஒருவேளை விடுதலை செய்தால் அவர் முக்கியஸ்தர்கள், அதாவது விஐபிஎல் வாழ்கிற இடத்துல வந்து குடியிருப்பார், அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ஒரு தவறான ஒரு எதிர்மறையான கருத்தை கொடுத்து அதை நிறுத்திட்டு. இப்போ பாருங்கள், அந்த நீதியரசர் கேடி தாமஸ் அவர்கள் வந்து பேரறிவாளனுக்கு வந்த கொடுத்த தீர்ப்பே மீதி இருக்கிற ஆறு பேருக்கும் பொருந்தும், அதுக்கு தனி தீர்ப்பு தேவையில்லைன்ட்டார். இவங்க இதில் போய் பாருங்கள், இப்போ அது கொடுத்துருக்கிறது என்னென்னா, இது மறுபடியும் நாங்கள் உச்சநீதிமன்றம் போய் போராடியதை வரணும். தான் அது சிக்கலை பாருங்கள், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏழு பேர் விடுதலை ஏழு பேர் விடுதலைன்னு பேசுறது, அதிகாரத்துக்கு வந்தப்பறம் அதுக்கு நேர் எதிர் முடிவை செய்யுது. இப்போ நீங்கள் இந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்கள, தம்பி பேரறிவாளன் வந்து அவரே போராடி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விடுதலை தனக்கான விடுதலை பெற்றார். அவர் உடனடியாக வர சொல்லி சந்தித்து தாங்களே விடுதலை செஞ்சது போல் கட்டிட்டாங்க. ஆனால் மீதி அக்கா நளினிங்களா, தம்பி ரவிச்சந்திரன்லாம், ராபர்ட் பையாசு, முருகன் சாந்தன்லாம் என்ன 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 என்ன, இதே வழக்கு இதே ஒரே இதானே. அதான் இது ஒரு பெரிய துரோகம் தான் செஞ்சிருச்சு, அரசு வந்து துரோகத்தை செஞ்சிருச்சு, நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி பண்ணிட்டு. அது எந்த மாதிரி மீன் மறுபடியும் நாங்கள் பேசிட்டு தம்பிகள்கிட்ட பேசி, அங்கே உச்சநீதிமன்றத்தில் பணி செய்கிற தம்பிகள்கிட்ட வழக்கறிஞராக இருக்காங்களா, அவங்ககிட்ட பேசி தான் நம்ம முடிவு எடுக்கணும் என்ன செய்கிறதுன்னு. அதுதான் அது இப்போ இஸ்லாமிய கலவரம் நடந்தது, நபிகளை பற்றி தவறாக பேசி அது ஒரு சிக்கல் வந்தது. கலவரத்தை ரசிக்கிறவர்கள் கையில் ஆட்சி இருக்குன்னா குஜராத் கலவரம் இவங்களே நடத்தினது தான். இந்த கலவரம் பாருங்கள், அக்கினி பார்த்தோன்னா நான் நீங்கள் படிக்கும்போது சின்ன வயசில் 17 வயசு 23 வயசில் வந்து நீங்கள் 4 வருஷம் இராணுவத்தில் சேரணுன்றீங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்து 15 லட்சம் 12 லட்சம் கொடுப்போம் நீங்கள் பணி விட்டு போகும்போதுன்னு. ஏற்கனவே பல லட்சத்தை வாங்கி நாங்கள் வங்கியில் போட்டோம் நீங்கள் கொடுத்ததில், எந்த உறுதியில் நாங்கள் உங்களை நம்பி வர்றது? மறுபடியும் வெளியில் வந்து என்ன வேலை செய்வார் அவர், செக்யூரிட்டி அனுப்பாரா? ஏற்கனவே இருக்கிற முறை சரியாக தானே இருக்குது, நாட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு வீரர்கள் தேவைன்னா எடுங்க, முறைப்படி எடுங்க. அதை தான் அந்த ஓய்வு பெற்ற மூத்த இராணுவ வீரர்களும் அதை எதிர்த்து பேசுறது காரணம் அதுதான். இது அவசியமற்றது, இது தேவையில்லாத ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு நாட்டின் பொறுப்பு மிக்க முதன்மை அமைச்சர் இந்த கலவரங்களில் இதெல்லாம் தேவையற்றது, மதங்களை கடந்து நீங்கள் மக்களை நேசிக்க கற்றுக்குறீங்கன்னா அதுக்கும் சொல்லலை, இதுக்கும் வந்து போராட்டத்தை கைவிடுங்க, அதை நம்ம செயல்படுத்தவும் செயல்படுத்த மாட்டோம், அதை கலந்து பேசி எதுவுமே பேசலை பாருங்க. அப்போ கலவரத்தை ரசிக்கிற காயத்தை ரத்தத்தை உயிர் பலியை ரசிக்கிற ஒரு 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 ஆட்சியாளர்களை எப்படி நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க, என்ன மனநிலை இது? அதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா இந்த இளம் வீரர்களை 17 வயசில் எடுத்துகிட்டு போய் மண்டையை கழுவி இந்த கோட்பாடுகளை சொல்லி கொடுத்து அங்கேயே ஆயுத பயிற்சியை கொடுத்து 4 வருஷம் கழித்து வெளியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பேரணியெலாம் நீங்கள் பார்ப்பீங்க, தடியோட ஆயுதங்களோடு கத்தியோடு நிற்கிறதெல்லாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் சொல்கிறத நம்ம அந்த கருத்தை வந்து மறுதளிக்க முடியாது, நிராகரிக்க முடியாது. இது வந்து இப்போ என் கட்சியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் பதில் சொல்லலாம், என் கட்சிக்காரங்க பதில் சொல்லலாம். இது அவங்க கட்சி, அது உள்கட்சி உள்ளே இருக்கிற பிரச்சனை, அவங்களே பேசி தீர்த்துக்குடுவாங்க. அவங்க ஆதீனம் வந்து தமிழ் உணர்வு அதை பேசுகிறத வச்சு திமுக வந்து அரசு அது மாதிரி செயல்படுறாரு. ஆதீனம் அதில் சொல்ல ஆர்எஸ்எஸ்ஸாகவே பிஜேபியாகவே இயங்குறது திமுக தான். நீங்கள் அவரை போய் ஆதீனத்தை போய் இது பண்ணிட்டுருக்கீங்க. நீ பசு மடம்ல அவரை கட்ட சொன்னார், கோயில் யானை செத்து போனாங்க நினைவிடம் கட்டுங்கன்னு அவரை சொன்னார், சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இவங்க கட்டிய இந்த அறநிலையத்துறை சார்பாக கட்டிய கோயிலில் இந்துக்களை தவிர வேறு யாருமே இங்கே பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க முடியாது, அரசாணை போட்டது யார், அதீனமா சொல்லுங்கள் ஐயா. நீங்கள் என்னத்தே ஒன்று அது அவங்க சொல்லிக்கிற வேண்டியதான், பழி சொல்லிக்கிற வேண்டியதான் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறது போல். நீங்கள் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தானங்க ராம்நாத் கோவிந்த், உங்கள் அப்பா படத்தை திறக்க வேறு தலைவர்களே இல்லையா, எதுக்கு சட்டசபையில் அவரை குட்டி வந்து திறந்தீங்க? ஐ ப்ரௌடு ஆர்எஸ்எஸ் மெம்பருங்கிறாரு வெங்கையா நாயுடு.
துணை குடியரசுத் தலைவர், அவரை கூட்டிட்டு வந்தீங்க உங்க அப்பா சிலையை திறக்கிறதுக்கு. சொல்லுங்க, நலத்திட்டத்தை மம்தா பானர்ஜியோ அல்லது பினராயி விஜயனோ இல்லை மற்ற பாரதிய ஜனதா ஆள மாநிலங்களோட பிரதமரை கூட்டி வந்து திறக்கிறது இல்லையே, நலத்திட்டத்தை அறிவிக்கிறது இல்லையே, நீங்க எது கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சொல்லுங்க, ஆதீனம் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு சொல்றாரா? இவங்க அப்படி அடுத்தவங்களை பழி போடுறத டப்புன்னு சொல்லிடுறது, அவர் பி டீம்ன்றது, இவர் ஆர்எஸ்எஸ்ன்றது, கொடுமையாக இருக்கு. எல்லாம் பேசிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை, தம்பி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள், நாகர்கோயிலில் 12 இடம் தான் எங்களுக்கு, ஆனால் 24 ஓட்டு எங்களுக்கு விழுந்திருக்குது, திமுககாரங்களாம் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றாரு. இப்போ யார் யார் அரசா பிஜேபி ஆதரிக்கிறது? யார் பிஜேபி தேவையில்லாத அளவுக்கு நீங்களே பிஜேபியாக இயங்கும்போது ஏன் அடுத்தவரை பழி போட்டுருவீங்க?